friends, welcome back to my channel Pooja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chili seymiya எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா red colorல subscribe பட்டன் இருக்கும், அதை press பண்ணிக்கங்க. அது பக்கத்துல bell icon இருக்கும், அதையும் press பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ chili seymiya எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு வெங்காயம் நீல நீளமா கட் பண்ணிருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து சின்ன சின்ன எல்லாம் நறுக்கிருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு பேக்கெட் ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியா இருந்தீங்கன்னா வறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட்டுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு சேமியா சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.